ரெண்டாவது இப்போ நீங்கள் முதல்ல அந்த களம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் அண்ட் தலித் சமூகங்களுக்கான களம் ஆச்சு அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே ஒரு தேர்தல் முடிவுகளை வந்து நம்ம வந்து எந்த கட்சி அப்படி தான் பார்க்க எந்தெந்த சமூகங்கள் எங்கே என்ன நிலைப்பாடு எடுத்துருக்குங்கிறத வந்து நம்ம பேசுவோம் இன்றைக்கி ஏன் பேசணும்னா அதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா அது களம் அப்படிதான் இருக்குது அதனால தான் நம்ம அந்த அதை பற்றி பேசுகிறோம் இப்போ நீங்கள் இப்போ ரெண்டு விஷயம் வந்து தேர்தல் முடிவுகள் வந்து ரெண்டு நான் பார்க்குறேன் பாமக பொறுத்த வரைக்கும் ஒன்று பாமக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறது இரண்டாவது அது ஒரு நல்ல சைன் அதை விட ஒரு முக்கியமான சைன் என்னென்னா பாமகவால் மாற்று சமூகத்தின் வாக்குகளை பெற முடிஞ்சிருக்குது அது ரொம்ப முக்கியமான கண்டிப்பா எப்படி எப்படி அவங்க அவங்க நிலைமை எப்படி இருந்ததுன்னா வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைக்கும் போது ஒரு மற்ற சமூகத்தை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதுலேருந்து விலகி ஒரு ஒரு திரும்ப ஒரு அந்த பழைய பாதிக்கு வராங்க மற்ற சமூகத்தின் நம்பிக்கையே பெற்றிருக்காங்க அது வந்து நீங்க அதை எப்படி பார்க்கணும்னா இப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன இருக்கு ஆக்சுவலாக இருக்குன்னு பார்ப்போம் பதினாறுல இதே வேட்பாளர் மற்ற சமூகத்தினருடைய வாக்குகள் அப்படிங்கும் போது இப்போ ஒருவேளை ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு எண்பதாயிரமோ இல்ல ஒரு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேல வாங்கியிருந்தாலும் கூட ஓரளவுக்கு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுறது இல்ல இப்ப சுமன் சொன்னார் இல்லையா அப்படி இப்படி பார்த்தா பாஜக ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குமா அதுக்கப்புறம் அதிமுக வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அமமுக மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூப்பினாலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஓட்டு வந்துருச்சு

வேற சமூகத்திலே வந்திருக்கணும் வேற சமூகத்திலயும் வரக்கூடிய அளவுல என்ன ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஒரு தலித் சமூகம் இல்ல பா பாவம் வணி சமூகம் இல்லாத மட்டும் அதை பார்க்க இப்ப அதிமுக இந்த வாட்டி புறக்கணிச்சிருக்காங்க இல்லையா ஒருவேளை அவங்க களத்துல இருந்தா நம்பர்ஸ் வேற மாதிரி இருக்கும் களமே வேற மாதிரி இருந்திருக்கும் அதிமுகல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த சமுதாய வாக்குகள் மட்டும்தான் இங்க விழுந்திருக்கு இல்ல அதிமுக பிற சமுதாய ஓட்டர் திமுகக்கு போட்டாங்க அப்படின்ற ஒரு ஏரியா விக்ரவண்டியை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக மாறி மாறி வந்திருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஒரு சமூகத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதா சொல்ல முடியாது இப்போ ஒருவேளை நீங்க இப்போ திமுக வந்து ஒரு ஒன் இயர் அல்லாத ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருந்தாங்கன்னா இப்ப நீங்க இந்த கால்குலேஷன் நம்ம வேற விதமா பேசலாம் அவங்களும் ஒன் இயர் வன்னியர் சமூக சேர்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க நாம் தமிழரும் ஒன்னியர் சமூக சேர்ந்த வேட்பாளர் நிறுத்துறாங்க எல்லாமே இங்க இன்னவங்க எல்லாமே வன்னியர் சமூக சேர்ந்தவர்கள் தான் ஏன்னா தான் பெரும்பான்மை சமூகங்கிறது அதுதான் இப்போ அவருடைய வாக்குகளை நம்ம கவர் கவர்வது தான் மூன்று கட்சிகளுடைய நிலைப்பாடு இப்போ அப்போ அதில் ரொம்ப டிப்பிக்கலாக அவங்களுக்கு கிடைக்க வாக்கு வங்கிங்கிறது பாமக அதுக்கான வாக்கு வங்கியிலும் முப்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு

இந்த இப்ப பாமக அதுதான் அவங்களுடைய இலக்கா இருந்தது அவங்க இலக்கு செட் பண்ணும்போது எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்றால் போகுது ஏன்னா அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னால அவங்க இப்ப அறிக்கையிலே சொல்லும்போது என்ன சொன்னாங்க நாங்க எழுபத்தி ஓ வாக்குகளை பெறுவதுதான் எங்களுடைய இலக்கா வச்சோம் ஆனா நாங்க ஐம்பதாயிரத்தை கிராஸ் பண்ணோம் அதனால நாங்க வந்து உயர்ந்திருக்குன்றது உங்களுடைய தேர்வு எதனால உயர்ந்திருக்கு எதனால் உயர்ந்திருக்குன்னா அதான் நான் சொல்றேன் நீங்க வந்து மற்ற சமூகம் அதாவது வேற வழியில் அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள் முக்கியமா ஒரு மற்ற அதாவது நீங்க இந்த கூட்டணியில் நீங்க கேட்டீங்க பாஜக கூட்டணியால ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து இதான் பெனிஃபிட் என்ன மற்ற சமூகத்தினுடைய நம்பிக்கை பெற முடிஞ்சிருக்கு பாமாக்கா அதுதான் அது மட்டும் தான் ஒரே பெனிபிட் உடைய நீங்க கால்குலேஷன் ஆமா என்ன கால்கு அதெல்லாம் நீங்க வந்து டூ பிளஸ் டூ எல்லாம் போட்டு நம்ம வர முடியாது ஒரு பர்செப்ஷன் மாறி இருக்கு பாமக என்பது வன்னியர்களுக்கு மட்டுமே ஆன கட்சி அல்ல ஏன்னா நீங்க அதோட வரலாறே நீங்க பாக்கணும் நான் டல்டா டெல்டா போயிருந்த சொன்னேன் சொல்றேன் திமுக அண்ணா திமுக வோட பாமாகா வந்து மக்கள் இருக்கமான இருக்கா அவருடைய லோக்கலைசேஷன் ஃபேக்டர் அவங்க வந்து ரொம்ப எளிய அணுகக்கூடிய இடத்துல தான் பாமகாவுக்கு ஆரம்ப கால கட்டங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி